லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நிறைய பேரை ஜெயிலுக்கு அனுப்பின கேஸ் இது, தப்பிக்கவே முடியாது. பாத்துக்கங்க, சீக்கிரம் சைன் போடுங்க மேடம். இந்தாங்க மேடம். சார், சொல்லுங்க. கேட்டுக்கு வெளியில பத்திரிகைக்காரங்களாம் நிக்கிறாங்க சார். கேட்டு திறந்து உள்ள அனுப்புங்க. ஓகே சார். டேய், என்னடா அது? ஓகே, வர மேடம். விசாரணை கமிஷன்ல ஆஜராகிற வரைக்கும் நீங்க இந்த வீட்டை தாண்டி எங்கேயுமே போக முடியாது. தட் மீன்ஸ் உங்களை ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்கிறோம். மேடம், நேர்மைங்கிறது வார்த்தையில இருக்கக்கூடாது, வாழ்க்கையிலும் இருக்கணும் மேடம். சார், பேக் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். அதனால இமிடியட்டா வேதா இன்ஸ்டிடியூஷன், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஸ்டாஃப்ஸோட வீடு எல்லாமே தமிழ்நாடு முழுக்க நாங்க ரைடு நடத்த போறோம். எல்லா இடத்துக்கும் எங்க டீம் போயிட்டாங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல கூட ரைடு அங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த 5 கோடி இல்லாம இன்னும் பல கோடி ரூபாய் அவங்க வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காங்கன்னு நாங்க சந்தேகப்படுறோம். சொசைட்டில நல்ல பேர் எடுத்துக்கிட்டு ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கிற பல பேரும் நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நம்மள எல்லாரும் நேர்மையானவங்க நினைக்கிறதுனால நம்மள யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லவங்க கெட்டவங்க யாரும் கிடையாதுமா, எல்லாரும் ஒரே கேட்டகரி தான். வேதா கேஸ மாடலா வச்சுக்கிட்டு அவங்கள மாதிரி நேர்மைவாதிகள்னு மாஸ்க் போட்டுட்டு சுத்துற குற்றவாளிகளுக்கு நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், அவங்க மறைச்சு வச்சிருக்கிற சொத்துக்கு சரியான வரிய கட்டிருங்க. இல்லனாக்க இன்னைக்கு இவங்களுக்கு நடந்தது நாளைக்கு அவங்களுக்கும் நடக்கும். இந்த கேஸோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? இப்ப அவங்க ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்காங்க, இன்னும் 2 நாள்ல விசாரணை கமிஷன். அதுல வந்து இவங்க ஆஜராகி அவங்க வந்து நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணலனா அடுத்து ஜெயில் தான். தேங்க் யூ சார். அங்க கிளம்ப. தேங்க் யூ சார். வாங்க. வேதவல்லி சந்திரமோகனின் வீட்டில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில் 5 கோடி ரூபாய் கணக்கில் வராத கருப்பு பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள அவர்களது கல்வி நிறுவனங்களிலும் தொடர் சோதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமூகத்தில் நன்மதிப்பை பெற்ற வேதவல்லி சந்திரமோகன் வரி ஏய்ப்பு செய்திருப்பது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. என்ன பதில் சொல்ல போற தெரியலப்பா. அம்மாக்கு அவார்ட் கிடைச்சத நினைச்சு அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். எல்லா சந்தோஷமும் ஒரே நிமிஷத்துல அழிஞ்சு போச்சு. நமக்கு மட்டும் ஏன்பா இப்படி எல்லாம் நடக்குது? சரிங்க சார். அப்பா, பொண்ணு யாருப்பா? அப்ப என்ன சொன்னாங்க? என்னப்பா மறைக்கிறீங்க? யாருப்பா பேசினா சொல்லுங்கப்பா. வேதா,
உனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருந்த அவார்டை கேன்சல் பண்ணிட்டாங்க வேதா. வரி ஏய்ப்பு செஞ்ச ஒரு குற்றவாளிக்கு அந்த விருதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. செஞ்சிருக்க சான்ஸே இல்ல, அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது வாணி ரூம்ல அந்த பணம் எப்படி வந்துச்சு? அத பத்தி யோசிங்க. அப்பதானே ஆண்டி இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்த முடியும். வாணி, உண்மையே சொல்லு, உனக்கு ஏதோ அவ்வளவு பணம். பிரீத்தி, என்ன பேசுற நீ? ஆமா, அது வாணி ரூம் தானே சஞ்சய்? அவளோட ரூம்ல இருந்து தான பணத்தை எடுத்துருக்காங்க. அப்ப அவகிட்ட தான கேள்வி கேக்கணும். அவளுக்கு தெரியாம அவ ரூம்ல எப்படி பணம் வந்துச்சு? அப்ப வாணி தான் பணத்தை மறைச்சு வச்சான்னு சொல்றீங்க? நான் அப்படி சொல்லல, ஆனா அதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். ஏய் பிரீத்தி, ஏற்கனவே நாங்க ரொம்ப நொந்து போயிருக்கோம். மேல மேல கஷ்டப்படுத்தாத. இல்ல அங்கிள், நான் என்ன சொல்றேன்? பிரீத்தி, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். உன் வேலை என்னவோ அத பாரு. அட்வைஸ் எங்களுக்கு தேவையில்லை. போ. ஆண்டி, உங்களை இப்படி பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சத சொன்னேன். அதுக்கு கூட இந்த வீட்டுல எனக்கு உரிமை இல்லைன்னு நினைக்கும் போது சாரி ஆண்டி. ஒரு காரணத்துக்காக அந்த பணத்தை ஒரு ரூம்ல வச்சிருந்தியா? மனசா, என்ன பேசுற நீ? அவ தப்பா எதுவும் கேட்கல சஞ்சய். வித்யாக்கு ஏதாவது பணம் அர்ஜென்ட்டா தேவைப்பட்டிருக்கலாம், யாராவது கொடுத்துருக்கலாம்ல. வித்யா, தப்பான நோக்கத்துல இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். நீ எது செஞ்சாலும் அதுல 1000 அர்த்தம் இருக்கும். எதுக்காக அந்த பணத்தை வச்சிருந்தன்னு மட்டும் சொல்லு, மொத்தத்துல நாங்க பாத்துக்கிறோம். உனக்கும் பாதிப்பு வராம, வேதாவுக்கும் ஆபத்து வராம நாங்க ஏதாவது பண்றோம் சொல்லு. சத்தியமா அந்த பணத்தை நான் பதுக்கி வைக்கல மாமா. நீங்க எல்லாம் என்ன சந்தேகப்படுறத பார்க்கும் போது முன்னாடி உண்மையை சொல்லி குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். அத்தை அவமானப்பட விட்டுக்க மாட்டேன். வித்யா, ப்ளீஸ் அழாத. அம்மா இதை விட பல சோதனைகளை சந்திச்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இதுலயும் அவங்க ஜெயிச்சு வருவாங்க. தன்னை நிரபராதி நிரூபிப்பாங்க. நம்ம கூட தானே இருக்கோம். அம்மாவை காப்பாத்திடலாம். நீ தைரியமா இரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். என்ன பாக்குறீங்க? ஆள் யாருன்னு தெரியலையா? நான் தான் வேதவல்லியோட சின்ன மருமகன். என் பேரு வாணி. என்ன, உன் அத்தை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி உன்னை அனுப்பி வச்சாங்களா? நீ இல்ல, உன் அத்தையே வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் நான் விடவே மாட்டேன்.
அரசாங்கத்தை ஏமாத்துற குற்றவாளி யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது மட்டும்தான் என்னோட முதல் நோக்கமே. மன்னிப்பு கேக்குறதா? ஓ, உங்களுக்கு அப்படி வர கற்பனை இருக்கா? என் அத்தைக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துல யாருக்குமே செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்டு பழக்கம் இல்ல சார். எங்க மேல யார் அவதூறு பரப்பினாலும் அவங்கள மன்னிப்பு கேட்க வச்சுதான் பழக்கம். புரியலையா? இதுல என்ன எழுதிருக்குன்னு புரியுதா? வருமான வரித்துறை அதிகாரி சத்தியமூர்த்தி ஒழிக. சத்தியமூர்த்தி தானே உன் பேரு? யார் வீட்டு வாசல்ல வந்து யாருக்கு எதிராக பேசிட்டு இருக்க தெரியுமா? தெரியும் சார். தப்பே செய்யாம நேர்மையா வாழ்ற என் அத்தை மேல குற்றம் சுமத்தின ஒரு குற்றவாளிக்கு எதிரா குரலை ஒசத்தி பேசிக்கிட்டு இருக்க. வருமான வரித்துறை அதிகாரி சத்தியமூர்த்தி ஒழிக. நீதியை அநீதியாக்கும் சர்வாதிகாரி சத்தியமூர்த்தி ஒழிக. சத்தியமூர்த்தி ஒழிக. சத்தியமூர்த்தி ஒழிக. நிறுத்துமா? உங்க அதட்டலுக்கெல்லாம் பயப்படுறாலும் நான் கிடையாது. இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க. என் அத்தை தப்பு செய்யல. தப்பு செய்யாத உன் அத்தை மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு எனக்கு ஒண்ணு அவசியமே இல்ல. நீங்க போய் சொல்றீங்க சார், இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கு. நீங்க அதுக்கு தொண போறீங்க. என்ன பத்தி நீ முழுசா தெரியாம பேசிட்டு இருக்க? நான் தப்பு பண்ணிருக்கேன்னு சொன்னா கவர்மெண்ட்ல இருக்கிற எந்த உயர் அதிகாரியும் நம்ப மாட்டாங்க. கிட்டத்தட்ட நான் 20 வருஷமா இந்த வேலையில இருக்கேன்னா அதுக்கு காரணமே என் நேர்மை மட்டும்தான். அந்த நேர்மைக்கு முன்னாடி உன் அத்தெல்லாம் எனக்கு ஒரு தூசி மாதிரி. ஆமா சார், அவங்க தூசிதான். அதான் உங்களை மாதிரி ஆளுங்களோட கண்ண அவங்க உறுத்திக்கிட்டு இருக்காங்க. சாதாரண இடத்துல இருந்து இன்னைக்கு முன்னேறி அவங்கள அரசாங்கமே பாராட்டி விருது கொடுக்கற இடத்துக்கு வந்திருக்காங்கல்ல, அத உங்களால பொறுத்துக்க முடியல. அதான் இப்படி எல்லாம் பண்றீங்க. யார்கிட்ட பணம் வாங்குனீங்க? யார் உங்களை இப்படி செய்ய சொன்னா? இங்க பாருமா, நீ பொண்ணா இருக்கேன்னு பாக்குறேன். இல்லனா வெய்ய, நடக்கறதே வேற. என்ன பண்ணுவீங்க? என்ன சார் பண்ணுவீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவீங்களா? என்ன ஜெயில புடிச்சு போட்டுருவீங்களா? என்ன ஆளை வச்சு அடிப்பீங்களா சார்? நீங்க என்ன செஞ்சாலும் நான் இங்க இருந்து நகர மாட்டேன். நான் நகர வைக்கிறேன். யோ, வண்டி அடியா. ஓகே சார். அடிச்சு தூக்கியா? உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? என்ன சார், தைரியம் இல்லையா? என் மேல கார் ஏத்தலையா? நகர மாட்டல? என் அத்தை நிரபராதின்னு நீங்க சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து நகரவே மாட்டேன் சார். அப்படியா? ஹலோ. திருமதி வேதவல்லி சந்திரமோகன் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருப்பதை எதிர்த்து அவர்களது இளைய மருமகள் வாணி வருமான வரித்துறை அதிகாரி சத்தியமூர்த்தி வீட்டு வாசலில் தர்ணாவில் ஈடுபட்டுள்ளார். ஏமா, சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு சட்டம் தெரியுமா தெரியாதா? இவர் வீட்டு முன்னாடி நின்னு போராட்டம் பண்ணா உன் அத்தையை காப்பாத்தலன்னு உனக்கு யார் சொன்னா? இவர் தான் என் அத்தையை குற்றவாளின்னு சொன்னாரு. அதுக்காக இவர் வீட்டு முன்னாடி நின்னு போராட்டம் பண்ணுவியா? இதெல்லாம் சட்டப்படி குற்றம். தயவு செஞ்சு போமா. இவகிட்ட எல்லாம் பேசுறது வேஸ்ட்ங்க சார். நான் யாருன்னு காட்டுறேன், அப்பதான் இவளுக்கெல்லாம் புத்தி வரும். கவர்மெண்ட் ஏமாத்துறவங்க தான் இந்த மாதிரி ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை பண்ணி நம்மள பணிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணா அப்புறம் நம்மளால வேலையை செய்ய முடியாது சார். இப்ப நீ இங்க இருந்து போலனா உன் மேல லத்தி சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க என்ன செஞ்சாலும் நான் இங்க இருந்து நகரவே மாட்டேன். ஓட்டு சாத்துங்க. ஓகே சார். ஓடுங்க. மடத்தை குற்றவாளின்னு சொன்னதும் இல்லாம இப்ப வாணி மடத்தை போலீஸ் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. இத சும்மா விட கூடாது.
எப்படா போன இவ? என்கிட்ட எதுவும் சொல்லலப்பா. இவ எப்ப போனானு தெரியல. சஞ்சய், மா, நீ உடனே போய் வாணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வா. சரி, போடா போடா. முடியல சார், நான் செய்யற வேலைக்கு இடைஞ்சலா இந்த பொண்ணு என் வீட்டு வாசல்ல வந்து பிரச்சனை பண்ணா நான் எப்படி சார் வேலை செய்யறது? இதுக்கு மேல இந்த பொண்ணு இங்க விட்டு வச்சா அது பெரிய பிரச்சனையா போயிடும் சார். உன்னை அரெஸ்ட் பண்றத தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை. சிறையில அடைச்சா என்னோட போராட்டம் முடங்கி போயிரும் நினைக்காதீங்க. ஒரு கங்குத்திய காட்டுக்குள்ள மறைக்க நினைச்சா அது அந்த காட்டையே எரிச்சிரும். அத்தை நிரபராதின்னு நிரூபணம் ஆகிற வரைக்கும் என் போராட்டம் தொடரும். அரெஸ்ட் பண்ணி இழுத்துருப்போங்க சார். விலங்கெடுத்து மாட்டுங்க சார். என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? வேதவல்லியோட மருமக மேல லத்தி சார்ஜ் பண்ணீங்களா? ஆமா சார். எதுக்குயா? தனியா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார், அதனாலதான் சார். அதுக்காக லத்தி சார்ஜ் பண்ணுவீங்களா? சாரி சார், இப்ப அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிடறேன் சார். முட்டாள் மாதிரி பேசாதீங்க. போன் ஓபன் பண்ணி நியூஸ பாருங்க. அந்த பொண்ணு தனியால ஆரம்பிச்ச போராட்டம் இன்னைக்கு ஸ்டேட் புள்ளக்க கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ண கலவரமே வெடிக்கும். ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணதுன்னு தெரியல உங்களுக்கு. அந்த பொண்ணு கிட்ட ஏதாவது பேசி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற வழியை பாருங்க. மேற்கொண்டு பிரச்சனையை பெருசாக்காதீங்க. என்ன புரியுதா? ஓகே சார். என்ன சார் பாக்குறீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க. சாரி மேடம், எதுவும் பிரச்சனை பண்ணாம வீட்டுக்கு போயிடுங்க. சார், என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசாம இருக்க சார். உங்க பேச்ச கேட்டா என் வேலை போயிடும் போல இருக்கே சார். ஐஜியே போன் பண்ணி சத்தம் போடுறாரு சார். நாங்க வரோம் சார். மா வாங்க. ஓகே ஓகே சார். என்னமா மிரட்டி பாக்குறியா? உன் மிரட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, உன் அத்தை ஜெயிலுக்கு போறது உறுதி. அவங்கள காப்பாத்த நினைச்சா அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு கணக்கு காட்டுற வழிய பாருமா. இந்த மாதிரி எல்லாம் போராட்டம் பண்ணி நீ இவங்கள வேணா பயப்பட வைக்கலாம். என்ன அசைக்கவே முடியாது. அதையும் பாத்துடலாம் சார். பாக்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு இத தவிர வேற வழி தெரியல சஞ்சய். நீ பண்ண போராட்டத்தால அம்மாவை பத்தி நெகட்டிவா மட்டுமே பேசிட்டு இருந்த செய்தி சேனல் எல்லாமே இப்ப வேதா குற்றவாளியா நிரபராதியான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னோட போராட்டம் மாநிலம் முழுக்க பரவி இது ஒரு நேஷனல் இஷ்யூவா மாறிடுச்சு. உன்னை அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. இல்ல சஞ்சய், நான் இங்கே இருக்கேன். நீங்க எதுவும் ஒன்னாக போறதில்ல. அம்மா யாருன்னு சொசைட்டிக்கு புரிய வச்சாச்சு. இனி அவங்க நிரபராதிங்கிறத விசாரணை கமிஷன்ல நாம நிரூபிக்கணும். என் கூட வா, நம்ம போலாம். உட்கார் வித்யா. எதுக்குமா இப்படி எல்லாம் பண்ற? போலீஸ்காரங்க ரொம்ப அடிச்சிட்டாங்களா? ரொம்ப வலிக்குதா? வேதமாவை இந்த கேஸ்ல நிரபராதின்னு நிரூபிக்கணும். அவங்க மேல விழுந்த களங்கத்தை தொடக்கணும். அது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது. இந்த வலி எல்லாம் எனக்கு பெருசாவே இல்ல. நீங்க வாழ்க்கையில எவ்வளவு போராட்டத்தை சந்திச்சிருப்பீங்க, எத்தனையோ எதிரிகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருப்பீங்க. உங்களுக்கு தைரியம் சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லம்மா. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். உண்மைங்கிறது ஒரு விதை மாதிரி
அதை எவ்வளோ ஆழமா குழி தோண்டி புதைச்சாலும் கண்டிப்பா ஒரு நாள் அது முட்டி மோதி செடியா வெளியே வரும். நீங்க நிரபராதிங்கிறது தான் உண்மை. நேத்து வர நமக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த விஷயம் இன்னைக்கு பலாயிரம் பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அத்தனை பேரும் நீங்க தப்பு செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்காக சத்தம் போட்டு போராடிட்டு இருக்காங்க. அவங்க சத்தம் அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு கேக்குமா? உங்களுக்கு நீதி கிடைக்கும். உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க தான் ஜெயிலுக்கு போவாங்க. நான் உங்களை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வருவேமா. நான் உங்களை நிரபராதின்னு நிரூபிப்பேமா. இது உங்க மேல சத்தியமா? ஒருவேளை நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தா உங்களுக்கு பதிலா நான் ஜெயிலுக்கு போவேம்மா. உங்களை கஷ்டப்பட விட மாட்டேம்மா.